ஒரு கதை சொல்ற சார், நான் கதை சொல்றேன் நீ கேளு. கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரிப் பாண்டா. இஸ் நான் கார்த்திக். இதை பத்தின டிராவல் வீடியோ ஃபுட் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருப்பேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ட்ரிப்புக்கான ஓவர்வியூ தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் மண்டலப்பட்டி வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னை டு பெங்களூர் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ட்ரிப்பு பண்ணதுக்கு அடுத்த பேக் அண்ட் ஸ்டோரி என்னன்னு சொல்கிறது தான் நான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் நடந்து, மட்காடு வந்து கேட்டில் இடித்து சுக்குளூராக வந்துருச்சு. மட்காடு அந்த ஒரு பீஸ் அந்த பெயிண்ட் இருக்கட்டும், அதுவே நாங்கள் இந்த பாதி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். அன்னைக்கு பெங்களூருக்கு ரீச் ஆகிறோம் காலையில். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்ற கேப்பில் இந்த சம்பவத்தை நடத்திட்டான். ஏன்னா பாகு நம்மளால் காண்டு ஏண்டா, நீ மட்டும் 8 months நீ வீட்டில் தங்கிட்ட, என் அண்ணாதே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு பாகு நம்ம மேலே சமக்காண்டு அதனால காமிச்சிட்டு சொன்ன மாதிரி வண்டியை ரெடி பண்ணுற அந்த சர்வீஸ் சென்டர் பண்ணலாம் அங்கே போய் விட்டு நான் ஒரு ஸ்டேஷனில் நான் கொண்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. Start. சார், இப்படி இருந்த வண்டி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஃபஸ்ட்டு இவனை தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இவனை ரெடி பண்ணிட்டாலே போதும். தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ண போல, இன்னைக்கு பொழுது விடிஞ்சுதுரா. காலையில் சர்வீஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்க துடனுக்குன்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் வண்டி ரிட்டர்ன் எடுக்க. ஒரு எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் தெரியுமா? ஆக்சுவலாக யூ நோ ஒன் திங், தட் வாஸ் அ பிக் டிசாஸ்டர். நான் என் கண்ணால் பார்த்தேன், என்னால் தடுக்க கூட முடியல. 2 தடவை எங்களுக்கு இன்டென்ஷன் வர கிடச்சிது, பைக் அப்போவே எங்களுக்கு இன்டென்ஷன் கிடச்சிது. டேய் மவனே, நீ போகிற பார்த்து சரியில்லடா, என் பேச்சை கேளு அப்படின்ச்சு. அதனால தான் அடிப்பேன் நேராக. அப்போ எங்கள் போய் பொண்ணுங்களை சரிக்கு போயிட்டேன் ஜாலியாக. ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் இன் அ செகண்ட்ஸ் யூ நோ. எவ்வளோ மச்சா? 134. சர்வீஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு சூப்பராக இருந்தான். ஓகேங்களா? சரி, பேக் டு ஃபார்ம் பாகுன்னு சொல்லிட்டு நம்பி
அடுத்த நாள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு ஃபால்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன். ரைட் ஹேண்ட் சைட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பல 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 ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, அப்படியே அறுத்து வெண்ணெயை தடி அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது டயர். ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா கல் மல்லி ஏறிச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு தான் சரி என்ன பண்ணோம், சரி டயரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம சர்வீஸ் சென்டர் ஆப்போசிட்டில் எம்ஆர்எஃப் டயர்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நான் மீதி கல்யாணம் சொல்கிறேன். எங்களோட வண்டியோட டயர் போயிடுச்சு, அது மாற்ற போகிறோம். அப்புறம் காலையில் வண்டியோட பேட்டரி போயிடுச்சு, அதையும் மாற்ற போகிறோம். அண்ட் தென் எனக்கு முக்கியமாக டிரைவிங் போகிறப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னேன், பெரிய டாஸ்க் இருக்கிறதுலே அதுதான். ஸோ அதுவும் பண்ணணும். இது வந்துருச்சுடா கூட இன்னொரு பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கலந்து கலந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ பிளான் பண்ணது ஒன்று ப்ரோ, பட் நடந்தது அப்படின்றப்போ அது டோட்டலாக எங்களுக்கு வேறு மாதிரி நடந்திருக்கு. பெரிய டாஸ்க்கு, என்னோடய ஷாப்பிங்கை நான் முடித்தாகும், உயிரி போனாலும் நான் அதை விட போகிறது கிடையாது. மார்த்தள்ளிக்கிட்ட எம்ஆர்எஃப் டயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. பார்த்தீங்கன்னா லைக் சைட் வீலுக்கான வேலை போயிட்டுருக்கு, ஒரு புது டயரை மாத்திரம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஒரு முறை ஒரு ட்ரையல் ரன் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ எம்ஆர்எஃப் டயர் வந்து பாகு படிக்க மாட்டேங்கு, தலைவன் முடிஞ்சு கிளம்பா இருக்கான். இப்போ சொல்கிறோம் அப்படி நாங்கள் ஒரு வகையில் லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறோம், ஏன்னா அது ட்ரிப்பு போகிறப்ப இதில் என்ன நடந்தா என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன சில சமயங்களை வச்சு செய்யும் அவ்வளோதான், மற்றபடி பாகு படிச்சு பர்ஃபெக்ட் செஞ்சிடாதடா மாற்றிடும். The service is really good, bro. Thank you so thank much. You, sir. Thank you, sir. Thank you. Thank you. Bye. பாண்டாவை வைத்து வீடியோ எடுக்கும் கேமராமேனுக்கு தான் தெரியும், அது சாதாரண விஷயம் இல்லை என்று. இவன் ஒருத்தன் இல்லை தான் எழுந்திருப்பா, விடிஞ்சிருச்சு. தூங்கு உரியாடா, ஏன்டா நடு ரோட்டில் கூட விடா தூங்குவேன். டயர் மாற்றியாச்சு, இதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்குல்ல ஒரு டெஸ்ட் ரைட், அதுக்கும் போனோம். ஓகே, அந்த டைமில் நாங்கள் இன்னொரு ஃபால்ட் கண்டுபிடிச்சோம், மைக். கோப்ரோ வியூவில் கண்டிப்பாக மைக் மிக 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 அவசியம், அது நல்லாவே தெரியும், யூஸ்வலாக ரைடர்ஸ்க்கு தெரியும். பார்த்தா மைக் வேலை செய்யலை, ஐயோயோ நம்ம பேசின விலாக் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அதுக்காக மைக் எங்கே இருக்கும், அந்த கோப்ரோக்கான மைக் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அது மைக் டெஸ்டிங் 1 2 3, 1 2 3, 1 2 3. பேட்டரி இருக்கானா? How much is this one? 30 rupees each. Yes, we have all kinds of batteries, all kinds of mobile accessories. இந்த ஒரு மைக்காக நாங்கள் அழிஞ்சு 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 கடைசியில் இங்கே கிடச்சிருச்சு. இந்த பிளான் பண்ண மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பண்ணுறோம் ட்ரிப்பு போய் ஆகுறோம். நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை, நான் தான் கண்டுபிடிச்சேன் இல்லை இல்லை. முதலாயி என்னடா, வீடியோ ஆன் பண்ணிட்டேன், நீங்கள் பேசணும்னா நல்லாயிருக்கும், இல்லைனா கல் எடுத்து அடிப்பேன். இருடா ஒரு கேம் மாட்டு வரேன், அந்த கல் எடுங்க. அண்ணா அண்ணா என்ன சுற்றி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல, ஆனது ஆகட்டும் வாருங்கள் கிளம்புவோம். நாம் வந்து மண்டல் பட்டி போயிட்டோம் ஓகேங்களா, போனதுக்கப்புறம் ஃபுல் மலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்டல்படி வீடியோ பார்த்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபுல் மலையாக இருந்துச்சு. தங்கிட்டோம், நாங்கள் எங்கேயும் போகாமல் அங்கேயே தங்கிட்டு ஒரு நாள் பிளான் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு, ஏன்னா பியூர் மலை ஓகேங்களா.
என்ன பண்ணுறது சார்பேட்டா பரம்பரை அமேசான் ப்ரைமில் போட்டு விட்டு உட்காந்து சொல்ல ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் தான் சரி ஓகே வந்தது வந்தது ஏதோ ஒரு பண்ணணுன்றதுக்காக தான் மண்டல் பாட்டி நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் போனது வர்த்துப்பா சீரியஸாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும். மண்டல் பாட்டி போயிட்டு வந்து ரூமில் படுத்துட்டோம் இல்லைங்களா. படுத்துட்டு ஒரு 3 ஹவரில் ஓயோட மேனேஜர் வந்து கவர் தட்டுறாரு, தம்பி நீ கிளம்புறதே கிளம்புங்க உடனே கிளம்புங்க, சாட்டர்டே சண்டே நாளைக்கு எப்படியும் போக முடியாது லாக்டவுன், அதனால கிளம்புற இப்போ கிளம்பிடுங்க அப்படின்ட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் பேக்கப் பண்ணுற வீடு சரி நாங்கள் எடுக்கல, ஏன்னா அந்த டைமில் ஒரு ஃபுல் டயர்டு வேறு, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே மணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 4 மணி இருக்கும், உடனே கிளம்பு அங்கே எங்கே என்னென்ன இருக்கோ எல்லாமே ட்ரெஸ்ஸு நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் கிளம்பிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேக்கிங் வீடியோஸ் இல்லை, அங்கே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு கிட்டத்தட்ட 5:30 இருக்கும் அந்த டைமில் நாங்கள் புலம்பணும். அந்த வீடு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பிளான்ஸ் எல்லாமே ஸ்பாயில் அடிச்சுருக்கீங்க, அங்கே எதுவுமே பண்ண முடியல. பாண்டா தூங்கிட்டு இருந்தால் தங்கு பில் அடிச்சு நீங்கள் லாக்டவுன் அந்த இதில் இருக்கு, நீங்கள் உடனே இங்கே பெங்களூர் போங்க. ஸோ இங்கேருந்து இன்னும் 3 நாளைக்கு லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் பிளான்ஸ் தான் வந்து அப்படியே நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் பாண்டா வந்து மிரிச்சு தள்ளி உரைச்சி தலைவன் வந்திருக்கிறான், 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறான் இந்த இடத்துக்கு. எங்கே மச்சம் வந்திருக்கேன் இந்த இடம் இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறேன், ஜஸ்ட் 1 ஹவரில் அதுவும் வேறு வழி எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்குள்ளே நாங்கள் பெங்களூர் போயாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் தான் இல்லை நாங்கள் மண்டல்பட்டியில் போய் மழையில் நினச்சி எங்கள் ட்ரெஸ்ஸு கூட நினையலை, மீன் எங்கள் ட்ரெஸ்ஸு கூட இன்னும் காயலை ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ ஜஸ்ட்டு தூங்குனா தூங்கி எழுந்த உடனே ஒரு பில்லு அதாவது கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 4 பே பண்ணியிருந்தோம், 2 கூட எங்களுக்கு திரும்ப கிடைக்கல. ஒரு புவரான ஓஏன்ற தங்கிறது எங்களால் நான் நம்பவே முடியல ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு மாதிரி சர்வீஸில் ரொம்ப காசு கொடுக்குற மாதிரியே இருக்குது அந்த ட்ரிப்பில். எனக்கு என்ன தெரியல, ஒரு நல்ல காட்டேஜாக நெக்ஸ்ட் டைம் பார்த்து மூவ் பண்ணணும். இந்த விஷயத்தில் நாங்கள் ஓயோ நம்மன்னு அது தப்பாக போச்சு அப்படின்னு தர மாதிரி தோணுது. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், ஓயோ தங்குற ஃபீல் மாதிரி இல்லை, நல்ல பிராண்டு பேரை கெடுக்கிற மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு என்னென்னு தெரியல. நாங்கள் வந்து இப்போது டீக்காக மாதிரி தான் நின்றுருக்கோம், இதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் பாண்டா ஜஸ்ட் தொடர்ந்து ஓட்ட போகிறோம். எஸ் கைஸ், இன்னி நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே லலித் சொல்லிட்டான். ஸோ இப்போ நாங்கள் டுவர்ட்ஸ் பெங்களூர், யா டுவர்ட்ஸ் பெங்களூர் இப்போ போயிட்டுருக்கோம் நாங்கள். பை மேக்ஸ் டு மேக்ஸில் நைட்டுக்குள்ளே பெங்களூர் நான் ரீச் ஆகிடுவேன் நம்புகிறேன். ஸோ எக்கூட ஸ்டே வித் மஸ். என்னால் இந்த நைட்டு வ்ளாக் எடுக்க முடியுமான்னு தெரில, வ்ளாக் ஒரு மாதிரி டல்லாக தான் தெரியும். ப்ளீஸ் பி இன் டச் வித் அஸ், உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. யா ஸோ அண்ட் பாஹு வேறு லெவல் உண்மையிலே, தேங்க்ஸ் டு பாஹு, இவனை பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும். தட்ஸ் இட் கைஸ், இதோட நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்ன சிச்சுவேஸ் பண்ணோம் அட் த பேக் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் படிக்கிறி அண்ட் மண்டல்பட்டி. யா பிகாஸ் நாங்கள் எடிட் பண்ணி எல்லாமே பண்ணுறோம், பட் எங்களோட ப்ராப்பரான ஒரு வியூஸோ ஒரு கமெண்ட்ஸோ வரமாட்டேங்குது. பண்ணால் தானே வரும், அதுதானே வாய் மட்டும் குறங்கு ஓகேங்களா. ஸோ ஸோ வி வாண்ட் யூ டு கமெண்ட், பிகாஸ் நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ நாங்கள் திருத்திக்க முடியும், நாங்கள் என்ன தப்புன்றோம். ஸோ உங்கள் கருத்துக்கள் கார்த்துப்பல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா மறுபடியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேபி யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் அகைன். பிகாஸ் பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ரிபி பாண்டா. ஒரு சின்ன வருத்தம் தான், நம்ம இவ்வளோ பண்ணுறோம் ஏன் நமக்கு வியூஸ் அளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும் எனக்கு. அது அது பண்ண பண்ண தான் வரும் இல்லையா. ஸோ கைஸ் ஃபைனலி பேக்கிங் முடிஞ்சிருச்சு அண்ட் ஆன் த ரைட் டு சென்னை தான். ரைட்டாக பசிக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ஹெவியாக சாப்பிடணும்னுலாம் ஒன்றும் இல்லை.